வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்எம்எஸ் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம் அந்த 3 நாட்கள், பீரியட்ஸ், லேடிஸ் ஒன்லி டாபிக் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்பப்படுகிற ஒரு விஷயம். ஸோ பீரியட்ஸ் அப்படின்னதும் வந்து அது ஒரு பொத்தி வைக்கிற ஒரு வார்த்தையாகவும் மறைக்கப்படுற ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு. சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் நாம் எல்லாருமே வளர்க்கப்பட்டிருக்கோம். எப்படி சொல்கிறது, ஸோ இப்போ பீரியட்ஸ் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து அந்த விஸ்பர் அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஆடை போட்டு ஊரை கூட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பேடை கூட எங்கள் அப்பா கிட்டே நான் பேரை சொல்லி வாங்க சொன்னதில்லை. எப்போவுமே நான் அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி கொடுப்பேன். எங்கள் அப்பா அப்படியே பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்க முகத்தில் அப்படியே ஒரு ரியாக்ஷன் தெரியும். ஸோ அது வந்து விஸ்பர் வந்து ரேட்டு ஜாஸ்திங்கிறதுனால எங்கள் அப்பாவுக்கு வர்ற வருத்தமான ரியாக்ஷனும், இல்லை என் பிள்ளைக்கு வயிறு வலி வந்து கஷ்டப்படுறாளோ அப்படிங்கிற ரியாக்ஷனோ எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா முகத்தில் அப்போ தெரிகிற ரியாக்ஷன் வந்து அப்படியே வாங்கிட்டு அவங்க ஒரு பெல்ட் போடுவாங்க, ஸோ அதுக்குள்ளே வச்சுட்டு கடைக்கு போவாங்க. இதே நான் எங்கள் அண்ணன்கிட்டேயோ தம்பிக்கிட்டேயோ வாங்க சொல்கிறதா இருந்தால் கூட நான் வந்து அந்த துண்டு தாளில் தான் எழுதி விஸ்பர் அப்படிங்கிற பேரை கொடுப்பேன். அவங்க வந்து அந்த பசங்களோ எங்கள் அண்ணனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு புரியாத ஒரு இது, இது ஏதோ நம்ம தங்கச்சிக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூரியஸ் ரியாக்ஷனாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஆண்களோட பார்வையில் அந்த விஸ்பர் அல்லது பீரியட்ஸ் பேட் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதையும் தாண்டி கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. திஸ் இஸ் நாட் ஓன்லி எ லேடிஸ் ஓன்லி டாபிக் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ பெண்களை எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு பொண்ணு யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க பீரியட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓ பீரியட்ஸா அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் வந்து நமக்கு ரியாக்ஷன் மாறும். ஏன்னா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தம், நம்ம அவங்கள ரொம்ப நல்லாவே புரிஞ்சுப்போம். ஏன்னா காய்ச்சலும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு யாராவது காய்ச்சலாக பல்வலியான்னு கேட்டால் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் நமக்கு வந்தால் மட்டுமே தான் தெரியும். அப்படி தான் இந்த பீரியட்ஸ் பிரச்சனையும். இது எல்லாருக்குமே வர்ற பிரச்சனை தானே, இதுக்கு ஏன் இந்த பேச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது சில பேருக்கு 3 நாட்களாக இருக்கும், சில பேருக்கு 5 நாட்களாக இருக்கும், சில பேருக்கு 6 நாட்களாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 5 நாட்களை கடந்து வந்துட்டு தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். இந்த டாபிக் நிறைய நாளாகவே எனக்கு பேசணும்னு தோணும். அந்த பீரியட்ஸ் டைம் ஒரு பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணுவா அப்படிங்கிறத இன்னொரு பெண்ணால் புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் நம்ம அம்மா வந்து நமக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்படியா அப்படின்பாங்க, அவங்களால அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இதே ஆண்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆனால் என் அன்புக்குரிய ஆண்களே, சகோதரர்களே, நீங்கள் இதை கேட்குறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது உங்கள் தப்பு கிடையாது. ஏன்னா நான் இந்த சமூகம் வந்து நம்மளை அப்படி வளர்க்கலை. இந்த பொண்ணுக்கு வயிறு இப்படி வலிக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமலே வளர்க்கப்பட்டுட்டாங்க, மறைச்சி தான் வச்சுருக்காங்க. அப்படி தான் எங்கள் அப்பா, அப்படி தான் எங்கள் அண்ணன், எல்லாருமே வளர்க்கப்பட்டாங்க. ஆனால் இனி வர்ற தலைமுறையாவது இதை தெரிஞ்சுட்டு வளரணும், ஒரு கேர்ளோட ஃபீலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது எனக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா, என் பையனுக்கு 6 வயசு அப்படின்னு இருந்தால் கூட, அம்மாவுக்கு இன்றைக்கி வயிறு வலிடா, எனக்கு கஷ்டமாக இருக்குடா, என்னோடய 3 வயசு பையன், 2 வயசாக இருக்கும்போது கூட சொல்லுவேன், அம்மாவுக்கு வயிறு வலிடா, அப்போ வயிறில் ஏறி விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க படிப்படியாக புரிஞ்சுப்பாங்க அம்மாவுக்கு வயிறு வலி. ஸோ எங்கள் வீட்டில் இந்த உளுந்தங்கஞ்சி, கஞ்சி, இந்த சீரீஸ் எல்லாம் வந்தால் குழந்தைகளுக்கு பிடிக்காது. ஆனால் அம்மாவுக்கு வயிறு வலினா அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் சமைக்க கஷ்டமாக இருக்கும், 2வது நாள் 3வது நாள் அப்படின்னா அந்த டைமில் அதை சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஏன் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஒய்ஃப் வரும்போது அவங்க பீரியட்ஸ்ன்னு சொல்லும்போது, ஓ கஷ்டமாக இருக்கும்ல, நம்ம அம்மாவுக்கு கஷ்டமாக இருந்ததில்லை அப்படின்னு அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த அவேர்னஸ் நீங்கள் ஒரு லேடிஸ், ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வர்றது அவசியம். சரி, இந்த பீரியட்ஸ் எப்படி தான் இருக்கும், பீரியட்ஸ் அந்த 3 நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பீரியட்ஸ் எப்படி தான் அப்பா இருக்கும் அப்படின்னா, முதல்ல ஃப்ளாஷ்பேக்கை தான் சொல்லணும். ஒரு பயாலஜி கிளாஸ், 10th ஸ்டாண்டர்ட், பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே படிக்கிற ஒரு டியூஷனில் நான் படிச்சுட்ருக்கேன். திடீர்னு ஒரு நாள் சார் சொல்கிறாரு, நெக்ஸ்ட் சாட்டர்டே வர கிளாஸ் வந்து பசங்களுக்கு தனியாக, கேர்ள்ஸுக்கு தனியாக வேறு வேறு டைம் சொல்கிறாரு. உடனே எங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா எப்போவும் சேர்ந்து தானே வருவோம், கள்ளங்கபடம் இல்லாத அந்த வயசு தான் அது, இப்போ மாதிரி இல்லை அப்போ ரொம்ப கள்ளங்கபடம் இல்லாத வயசு, என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி சரி கிளாஸுக்கு போனால் அன்னைக்கு அவர் எடுத்த சப்ஜெக்ட் வந்து மென்சுரல் சைக்கிள். இந்த மென்சுரல் சைக்கிள் அல்லது மாதவிடாய் இதை தான் பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. அதை பாம்பளை பசங்களும் பொண்ணு பசங்களும் சேர்ந்து உட்காந்து கேட்டுறக்கூடாதான்.
இப்படிதான் மறைக்கப்பட்டு மறைக்கப்பட்டு தான் நிறைய விஷயங்கள் நம்ம சமூகத்தில் கடைசியில் அது லேடிஸ்க்கு பாதகமாக இருக்குது. ஆம்பளைங்களோட க்யூரியாசிட்டியை தூண்டுது, என்னடா என்னடான்னு தெரிஞ்சுக்க தூண்டிதான் பல பிரச்சனைகள் அங்கேயும் வருது. ஸோ சில விஷயங்களை மறைக்காமல் அதுக்குன்னு அப்படி எக்ஸ்பிளிசிட்டாக ஓப்பன் பண்ணணும் இல்லை, பட்டும் படாமல் சில விஷயங்கள் வந்து ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. ஒரு விமனுக்கு ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் எப்போ இருக்கும் எப்படி இருக்கும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு வயசு வந்த பையனுக்கும் பொண்ணுக்கு பீரியட்ஸ்னால் இப்படி தான் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் எதையும் நோன்ற கோழி மாதிரி அந்த நோண்டி பரான்ற இன்டென்சிட்டி ஆண்களுக்கு கண்டிப்பாக வராமல் பல பிரச்சனைகளை குறைக்கலாம். சரி, பீரியட்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் ரிலேட்டட் டு பிளட். அந்த உடம்புல உள்ள கெட்ட ரத்தம் வந்து அப்படியே வெளியேறது தான் பீரியட்ஸு. அது சொல்கிறதுக்கு சாதாரணமாக இருக்கும், ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வந்து அந்த கஷ்டம் வலி தாங்காமல் நான் பர்சனலாகவே நினச்சிருக்கிறேன், இந்த இப்படி சொட்டு சொட்டாக வந்து அஞ்சு நாள் நம்மளை உயிரை எடுக்கிற இந்த பீரியட்ஸ் வந்து ஒரேடியாக நம்ம எப்படி நம்ம டூ டாய்லெட் வந்து எப்படி கட்டியாக வந்து ஒரு டைம் ஒரு நாளையோட டைம் வந்து ஒரு டைமுக்கு வந்து முடிஞ்சிருதுல்ல, அதே மாதிரி இதுவும் ஒரே டைமில் வந்து முடிஞ்சிட்டா எவ்வளோ பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வயசுக்கு வந்து ஒரு ஆறாம் கிளாஸ் லீவில் ஏழாம் கிளாஸில் வயசுக்கு வந்து அந்த ஒரு எட்டாம் கிளாஸ் வர வரைக்கும் ஒரு வருஷம் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் இப்படி நினைப்பேன். அதை வந்து ஒரு பொண்ணோட உடம்பு அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அந்த கஷ்டத்தை இது எனக்கு கஷ்டம் அப்படின்னு ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி தான் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு சிறுமியும் அந்த பக்குவம் வராத வயசில் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிறாங்க. நிஜமாகவே அது ஒரு கஷ்டமான பீரியட். சே, நமக்கு மட்டும் இன்னொன்று தோணும், நமக்கு மட்டும் ஏன்ப்பா இப்படி வருது, சே பையனாக பறந்துருக்கலாம் அப்படின்னு அந்த நாட்களில் கண்டிப்பாக தோணும். அந்த காலத்தில் இப்போவாது பேடு வந்து ஓரளவு ஃப்ரீ ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் துணி தான் தருவாங்க எங்கள் வீட்டிலலாம். ஸோ அந்த துணியை வந்து மீதி உள்ள நாளில் அந்த துணியெல்லாம் இப்படி ரெக்டாங்கிள் ஷேப் ஸ்கொயர் ஷேப்பாக கிழித்து அதுக்கு கரெக்டாக மடித்து வச்சுருக்கணும் அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு. சில பேர் அதை துவச்சி வர காய போட்டு மறுபடி வரலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் அதோடு இணைஞ்சிருக்கு, அது ரொம்ப கஷ்டம். இப்போ பேட் வந்துருச்சு, அதுக்காக ஓகே அப்படியே டிவியில் ஆடில் கட்டுற மாதிரி விஸ்பரை போட்டு அப்படியே மலை ஏறிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த வலியும் கஷ்டமும் லேடிஸ்க்கு கண்டிப்பாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு படிக்கிற பருவத்தில் நமக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, ஸோ அப்படி போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம வந்து ஒரு அம்மாவாக ஆயிட்டோன்னா நமக்கு வந்து அப்போ வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே வரும்போது நிறைய பொறுப்பு. ஒரு புகுந்த வீட்டுக்கு போயிட்டால் நம்ம அம்மா வீட்டில் படுத்துட்டு இருக்க மாதிரி படுக்க முடியாது, எனக்கு பீரியட்ஸ் அப்படின்னு அம்மா புரிஞ்சுப்பாங்க, அதே புரிதல் மாமியாருக்கு இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம அப்பாட்ட சொல்கிற மாதிரி மாமனார்கிட்ட சொல்ல முடியாது, வீட்டுக்கார்ட்ட தான் லேசாக எனக்கு பீரியட்ஸ் அப்படின்னு கிசுகிசுக்க முடியும். இருந்தாலும் வீட்டுக்காரருக்கு வந்து அதை புரிகிற பக்குவம் வந்து நிஜமாகவே நம்ம ஆண் சமுதாயத்துக்கு கம்மி தான் சொல்லுவேன். என் வீட்டுக்காரரையும் சேர்த்து சொல்கிறேன், என் அண்ணனையும் சேர்த்து சொல்கிறேன், ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி ரெண்டாவது அல்லது மூணாவது நாட்கள் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸில் செகண்ட் அண்ட் தேர்ட் டே வந்து ஃப்ளோ ஆஃப் பிளட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஃப்ளோ ஆஃப் பிளட் ஜாஸ்தியாக இருக்கும்போது தே ரியலி பிகம் வீக், தேனா வி விமன் பிகம் ரியலி வீக். சமைக்கிறது கஷ்டமாக இருக்குது, குழந்தைகளை கவனிக்கிறது கஷ்டமாக இருக்குது, சாதாரணமாக குழந்தைகளை குளிப்பாட்டுறது இப்படி நம்ம எப்போவுமே சாதாரணமாக செய்கிற விஷயங்கள் வந்து ரொம்பவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மோர் ஓவர் பெண்களுக்கு அந்த டைமில் ரொம்ப டென்ஷன் வரும். அது வந்து நான் வந்து என் குழந்தையெல்லாம் பிறந்தப்பறம் தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். கல்யாணம் ஆகி முடிச்சு அந்த ஹஸ்பண்டை கத்துவோம், பட் அது நமக்கு ரொம்ப தெரியாது. எப்பவும் போல் ஹஸ்பண்ட் பேசுவார், ஆனால் பீரியட்ஸ் டைம் நம்ம அவங்கள்ட்ட திரும்ப ரொம்ப பேசுவோம், திரும்ப ரொம்ப கத்துவோம். இப்போ அதே இது என் குழந்தைகிட்ட நடக்கும்போது தான் நிறையறேன், ஏன் நான் இப்படி பண்ணுறேன், அதுவும் சின்ன குழந்தைங்க மேலே என் கோபம் ஏன் இப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கான புரிதல் வருது. எனக்கு அந்த பீரியட்ஸ் டைம் பெண்கள் உடம்பில் நடக்கிற ஹார்மோன் மாற்றம் வந்து அவங்களுக்கு தேவையில்லாத இரிட்டேஷனை கொடுக்கும், கோபத்தை கொடுக்கும், கத்த தோணும். ஸோ அந்த டைம் ஜென்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தம், அது தானாக வருது. ஸோ அந்த டைமில் அந்த லேடிஸ் லூஸுன்னு நினச்சிக்கோங்க, இல்லாட்டி விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கோங்க. வயசானவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது எப்படி கத்துவாங்களோ அந்த மாதிரி தான் இந்த டைம் பீரியட்ஸில் இருக்கிறவங்க கத்துறதும் அதுக்கு ஈக்குவல் தான். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வலி இருக்கும், இடுப்பே உடஞ்ச மாதிரி வலி இருக்கும், அடிவயிரில் வலி இருக்கும், கண்டிப்பாக முதுகில் வலி இருக்கும். இது வந்து ஒவ்வொரு விமனும் கஷ்டப்படுற விஷயம், அந்த டைமில் அவங்கள கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.